பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். திருப்பரங்குன்றம் மதுரையில இருந்து வரோம். மதுரை டிஸ்ட்ரிக்ட். உங்களை எப்படி விஜய் வெற்றி கழகத்துல இருந்து எப்படி உங்களை அணுகுறாங்க? ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட். சோ அப்படி மார்க் பேஸ்ட்ல செலக்ட் பண்ணாங்க. எந்த ஸ்கூல் நீங்க? நாங்க அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பரங்குன்றத்துல. எவ்வளவு மார்க் நீங்க? 563. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் கையால் வந்து பரிசு வாங்க போகிறீங்க, எப்படி இருக்குது? ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப ஈகராக இருக்குது. இப்போ போன டைம் வந்து அவர் பரிசு கொடுக்கும்போது வந்து ஒரு நடிகராக கொடுத்தாரு, இந்த டைம் வந்து ஒரு கட்சி தலைவர், ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாசிட்டிவாக தான் அவர் பண்ணுறாரு, இன்னுமே பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் யார் ஃபேன்? விஜய் ஃபேன். நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ வந்து ஒரு நடிகராக இருந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளார வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு, எப்படி பார்க்குறீங்க அதை? இது வந்து நல்ல விஷயமா பார்க்குறோம். நான் அடுத்து அவர் வந்து எஜுகேஷனுக்காக நல்ல விஷயங்களை பண்ணணும். 2026 அவர் சிஎம்மாக கண்டிப்பாக வரணும். ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது விஜய் சாருக்கு. அதன் மூலமாக அவர் கல்விக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். கல்வியை தவிர மற்ற எல்லாமே பண்ணணும். வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அடிஷ்னலாக எல்லாமே பண்ணணும் அவர். அதுக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் அனுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பீப்புள்ஸ் எல்லாருமே சப்போர்ட் அனுப்போம். ஆமாம், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. சாரை நேரில் மீட் பண்ண சொல்லணுமா நீங்கள்? ஆமாம், பேசணும், மொதல் கை கொடுக்கணும். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, என்ன பேசுகிறேன்னு ஒன்றும் புரியலை. இது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இந்த வட்டம் பையன் பாஸ் ஆனால் நாங்களே ஒரு புத்திருச்சியோடு வந்திருக்கோம். எங்களோட மற்ற வேலையெல்லாம் விட்டுப்பட்டு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறார் தம்பி? 467 மார்க் எடுத்திருக்காரு. மேக்ஸில் சென்டம் அடிச்சிருக்காரு. தமிழில் 99 எடுத்திருக்காரு. மற்றதில் சப்ஜெக்டில் நார்மலாக எடுத்திருக்காரு. எப்படி உங்களை தொடர்பு கொண்டாங்க? இது எங்கள் ஏரியாவில் வார்டில் அந்த கட்சிக்காரவங்க இருப்பாங்கள்ல, அவங்க மூலியமாக எங்களோட பையனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மாவட்ட தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, பையனை கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க. கடந்த முறை வந்து ஒரு நடிகராக கொடுத்தாரு, இந்த டைம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொடுக்குறாரு. அவருடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்குறோம். இந்த வட்டம் 26 பதில் சொல்லணும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தால் தான் அவருக்கு பதில் சொல்ல முடியும். நம்மளாக சொல்ல முடியாது, எல்லா மக்களும் ஒன்று கூடணும்ல. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அவர் கடந்த முறை வந்து வெள்ளத்தப்போ வந்து நிவாரணப் பொருட்கள் வாங்கினார். அதே போல் இப்போ மாணவர்களுக்கும் பரிசளிப்போல வந்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நடத்திட்டுருக்காரு. ஸோ இந்த மாணவர்களை இவர் அணுகிற விதம் எப்படி இருக்குது? இது வந்து ஊக்குவிக்கும் விதமாக நல்லா செயல் பண்ணுறாருன்னு எனக்கு ஒரு மனசில் பெரிய நினப்பு வருது. கிராமத்துலேருந்து எவ்வளோ ஆளுக வர்றாங்க, அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னு நான் பெருமைப்படுறேன். நேரில் மீட் பண்ண போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? என்ன இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ணுங்கள், எல்லா மாணவர்களும் தூக்கி விடுங்க அப்படின்னோட என்னோடய கோரிக்கை. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்க. அவ்வளோ சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? மதுரையிலேருந்து வரும். 484 மார்க். எந்த ஸ்கூல் நீங்கள்? இந்திரா காந்தி. எப்படி விஜய் சார் கையால் நீங்கள் வந்து இந்த பரிசு தொகை வாங்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் விஜய் பார்க்கறதுனால ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் யார் ஃபேன்? நான் விஜய் ஃபேன். நேரில் மீட் பண்ண போகிறீங்க, ஏதாவது என்ன சொல்ல போகிறீங்க? இதை பார்த்தோடனே பார்க்கலாம். பார்த்தோடனே என்ன எக்ஸ்பிரஷன் தான். நான் இப்போ வந்து ஒரு நடிகராக பார்த்துருக்கோம் அவரை, இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து வரப்போகிறாரு, வந்துட்டார். ஸோ எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படியும் நல்லது பண்ண நல்லதுதானே சார். நீங்கள் சொல்லுங்கள், மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ மாணவர்களுக்கு அவர் ஆண்டுதோறும் பண்ணக்கூடிய அந்த நலத்திட்ட உதவி, அதே போல் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சி தலைவராக இந்த டைம் வந்து வந்திருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்ல திட்டம் தான். ஸோ கட்சிக்கு வந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவர் வந்து எல்லா கட்சியும் இல்லாமல் இவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு யார் கூட்டணி இல்லாமல் மற்ற கட்சியை விட கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த லஞ்சம், இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸோ நாட்டுக்கு நல்லது பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அடுத்த கட்டத்தில். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே திமுக விட்டோம்னா வேறு கட்சியே இல்லை இல்லைங்களா? ஸோ இவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, இவர் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம் சார். இந்த ஐயா ஓசியில் பணம் கொடுக்குறது, 1000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாட்டுக்கு என்ன தேவையோ, இளைஞர்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புகள், எப்படியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றம் கொண்டு வரணும், அந்தளவுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஒரு நடிகராக ஒரு நாள் பார்த்துருப்பீங்க, இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர். வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு வந்து இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறது, ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுறது சார் நல்லா ஒரு தான் சார். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மாணவர்களுக்கெல்லாம் வந்து சரி, அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக பக்கத்தில் வாய்ப்பு அது கிடைக்கிறதுன்னு இருக்க முடியாது. சில பசங்க எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க இல்லையா, இது ஒரு நல்ல ஒரு தான். நடிகர், ஒரு டாப் நடிகர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து இவர் தமிழ்நாட்டில் வந்து பெருமளவில் உருவெடுப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நல்லது இப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக வருவாங்க, மக்கள் வந்துட்டு ஆதரிப்பாங்க. ஸோ எல்லா கட்சியும் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கணும், அதுதான் எல்லா எதிர்பார்க்கணும். இருந்து வரீங்க? நான் வந்து தர்மபுரி பாலக்கோட்லேருந்து வரேன். நான் வந்து 570 out of 600 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த முறை வந்து விஜய் அவருடைய கையால் வந்து ஊக்கத்தொகை வாங்க போகிறீங்க, எந்த அளவுக்கு ப்ரௌடாக இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி ப்ரௌட். அண்ட் என்னோட ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் என் பேரண்ட்ஸ்க்காக. அவங்க வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு மொமெண்ட் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தட்ஸ் இட். இப்போ வந்து கடந்த முறை வந்து ஒரு நடிகராக ஒரு நலத்திட்ட உதவி கொடுத்தாரு, இந்த டைம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாரு. ஸோ எப்படி இருக்குது அவருடைய அந்த அரசியல் வருகை? ஒரு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இப்போது பாலிடிக்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ஸோ எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் வருகை? ஸோ அவர் வர்றது வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. யார் வந்தாலையும் நல்லது செஞ்சால் போதும்ல, ஸோ அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவரும் நல்லது செஞ்சால் ஹாப்பி. விஜய் சார், நீங்கள் நேரில் மீட் பண்ண போகிறீங்க, என்ன பேசலன்னு என்ன சொல்லணும் அவர்கிட்ட? அவரை பற்றாவே பேச முடியுமான்னு தெரியல, பட் வெரி எக்ஸைட்டட் டு மீட் ஹிம். நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ வந்து உங்கள் பொண்ணு மூலிமா வந்து இப்போ விஜய் சார் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீல் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பாவால் நான் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எங்கள் பொண்ணு சாரை பார்க்குறதுக்காக. சந்தோஷப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். கடந்த முறையாக ஒரு நடிகர் இந்த முறை வந்து ஒரு தமிழக வெற்றிக்காகவும் ஒரு கட்சியை மூலியமாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி தலைவராக வந்து இன்றைக்கி மாணவர்களை சந்திக்கிறாரு. ஸோ அவருடைய அரசியல் வருகை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருங்கால முதலமைச்சராக ஆகணும் அவர். இதுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அடுத்தது அவர் தான் முதலமைச்சர்னு ஆகணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோ. இப்போ நிறைய பேர் நீங்கள் நடிகர்களை வந்து திரையில் பார்த்துருப்பீங்க, அது நிறைய பேர் பாலிடிக்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி விஜய் சார் வந்து எந்தளவு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? தெரியல, அவர் வந்து மாற்று அரசியல் சிறப்பாக செய்வார்னு நம்பிக்கை 100% இருக்கு. அரசியல் என்று சூப்பராக இருக்குது அவருக்கு, எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இளைஞர்களை தாண்டி இப்போது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ உங்கள் வயது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாருன்னு நம்புகிறீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்புவார், கண்டிப்பாக வருவார், வர வாய்ப்பு 100% இருக்குது அவருக்கு. அதுபோல் இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறது இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஊக மிக ஹாப்பியாக இருக்காது. அவர் தான் யாரும் இதுவரையும் செஞ்சதில்லை, அவர் செய்கிறாரு. நாங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோங்க சார். எந்த ஸ்கூல் நீங்கள்? நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் திருச்செங்கோடு. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? 86ங்க சார், 12th. நீங்கள் வந்து விஜய் சார் கையால் வந்து ஊக்கத்தொகையை வாங்க வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு ப்ரௌடாக இருக்குது? ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க சார், எதிர்பார்க்கவே இல்லை நடந்திருக்கு. கடந்த முறை வந்து அவர் நடிகராக கொடுத்தாரு, இந்த முறை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொடுக்குறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அவருடைய அந்த திரைப்படம் டூ இந்த அரசியல் என்ட்ரி? வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது கொஞ்சம். விஜய் சார் நேரில் மீட் பண்ணால் ஏதாச்சும் பேசணுமா, என்ன சொல்லலாம்னு விருப்பப்படுறீங்க? என்னென்னு பேச போகிறேன்னே தெரிலங்க சார், ரொம்ப இதாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கம்மா, கடந்த முறையை வந்து கொடுத்தாரு ஊக்கத்தொகை, அதே போல் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இப்போ இந்த முறையை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொடுக்குறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மகள் மூலமா நீங்கள் வந்து? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது விஜய் சார் நேரில் மீட் பண்ணால் ஏதாச்சும் சொல்லணும்னு இருக்கா உங்களுக்கு? பேசணும்னு, நிறையா பேசணுன்னு ஆசையாக இருக்குது, டைம் எப்படி செட் ஆகுதுன்னு தெரியலைங்க. ஓகே, சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் என் பேர் வந்து பரத் பிரணவ். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மலசமுத்திரங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இப்போ 10th முடிச்சு 11th வரேன். 10th வந்து 494 மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து ராமாபுரம் மாடல் ஸ்கூல் அப்போ படிச்சுட்டு இருந்தேன் 10th. இப்போ வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல, ஆனால் கூப்பிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு? அங்கே வந்து ஒன்றிய செயலாளர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி இது பண்ணி இங்கே வர வச்சுருக்காரு. கடந்த முறை ஊக்கத்தொகை கொடுத்தாரு, கடந்த முறை நடிகராக கொடுத்தாரு விஜய் சார், இந்த முறை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொடுக்குறாரு, எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் வருகை? அரசியல் வருகை நல்லது தான். எனக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் ஓட்டு அவருக்கு தான், ஓட்டு அவருக்கு தான் போடுவீங்க. இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறது ஏன்னா கடந்த வார வாரம் ஐ மீன் ஆண்டு ஆண்டு மாணவர்கள் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இது எந்த அளவுக்கு அவர் ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறாருல, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து எல்லாருமே ஒரு படிக்கணும் முன்னேறணுங்கிற ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ 10th இது பண்ணும்போது 12th இதே மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, இப்போது நேரில் மீட் பண்ணால் ஏதாச்சும் சொல்லணுன்னு இருப்பீங்களா? என்ன அந்த மாதிரி என்ன சொல்லணுமா அவருக்கு?
நேரில் பார்த்து என்ன பேசுறதுன்னு எனக்கு என்ன தெரியல, ஆனால் அவர்கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். நீ யார் ஃபேன் நீங்கள்? நான் விஜய் ஃபேன் தான், சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் தான். நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ உங்கள் மகன் மூலிமா வந்து விஜய் சாரை நேரில் மீட் பண்ண போகிறீங்க, இப்போ ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாரு, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும், இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து படம்லாம் விஜய் படம்லாம் வந்தால் அந்த கேஸ்ட்டே தேயிற அளவுக்கு படம் போட்டு பார்ப்பாங்க பசங்க. இவங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான் படம் பார்ப்போம். விஜய் படம்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நடிகராக தான் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருடைய அரசியல் வருகை அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். எல்லாமே இதே மாதிரியே மக்களுக்கும் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி நல்லா செஞ்சார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த பயண ஏற்பாடு இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்க, என்ன மாதிரியான வசதி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க? எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாமே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ட்ராவல் இப்போ நீங்கள் எது மூலியமாக வந்தீங்க? ட்ராவல்ஸ் மூலியமாக தான் வந்தோம். விஜய் சாரை நேரில் மீட் பண்ணால் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? என்ன பேசுகிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆ, சரிங்க. எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, விஜய் சாரை நேரில் மீட் பண்ண போகிறீங்க, எப்படி இருக்குது இந்த தருணம்? நான் வந்து பிரித்திகா, சத்தியிலேருந்து வரேன். 595 வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்லணும் அவருக்கு, தேங்க்யூ. கடந்த முறையை வந்து கடந்த ஆண்டு இதே மாதிரி ஊக்கத்தொகை கொடுத்தாரு, ஆனால் கடந்த முறை ஒரு நடிகராக கொடுத்தாரு. இந்த டைம் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. ஸோ அவருடைய அந்த அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பாலிடிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? எனக்கு இது வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பாலிடிக்ஸில், இதுக்கு மேலேயும் தெரியல என்ன பண்ணுவேன்னு. நீங்கள் யாரோட ஃபேன்? நான் யார் ஃபேனும் இல்லை. யார் ஃபேனும் இல்லை. சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போது விஜய் சார் வந்து கடந்த ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கத்தொகை கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து மாணவர்களை மீட் பண்ணுறாரு, ஸோ எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் அருகை? இல்லை, அவர் அரசியல் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து அவர் எல்லாத்துலேயும் வெற்றி வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை மீட் பண்ணி என் பொண்ணுனால கிடைச்ச இந்த வாய்ப்பு, அந்த அதனால் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறார். அவர் மீட் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுறது. அவர் வந்து இந்த வருஷம் வருஷம் இந்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறதுனா, அவர் வந்து மற்ற பாலிட்டிஷியன் மாதிரி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பரிசு தொகை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதோ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மற்ற பாலிடிக்ஸ்காரங்க வந்து அவர் வேறு ஆதாயத்தோடு பண்ணுறாங்க, இவர் ஆதாயம் எதுவுமே எதிர்பார்க்காம குழந்தைங்களோட நலனுக்காக பண்ணுறாரு, அது ரொம்ப பெருமையான விஷயம். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேரில் மீட் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் சொல்லணும் அவர்கிட்ட, கன்வே பண்ண விஷயங்கள் இருக்கா? இல்லை, கன்வே பண்ணுறேன்னா அவருக்கு அரசியலோட வரிக்கு வந்து விஷ் பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு இல்லை. அவரை வெற்றி வரணும்னு வாழ்த்துறோம், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் அவர்கிட்ட நேரில் மீட் பண்ணால் சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, தேங்க்யூ, அவ்வளோதான். யார் ஃபேனும் இல்லை. பனி விழும் மலர் வனம், திங்கள் முதல் வெள்ளி வர மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.